இந்த கப்கேக்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 5 நாள் டைம் எடுத்து. இந்த மிளகா செடியில எல்லாம் வந்து நல்லா வேர் வந்திருக்கு பாருங்க. இந்த 3 செடியும் மட்டும் உள்ள எடுத்துட்டு போய் வைப்போம். விண்டர்னாலும் அந்த செடி வந்து ஒண்ணும் ஆகாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நம்ம பிளான்ஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம். நான் என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அந்த பிளான்ஸ் எல்லாம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம். ஏன்னா இப்ப வந்து விண்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணணும். என்னென்ன செடி வந்து வேர் அப்படியே இருக்கு, எந்தெந்த செடி வேர் எல்லாம் காஞ்சிருச்சு, விண்டருக்கு அப்புறம் மறுபடியும் என்னென்ன பிளான்ஸ் திருப்பி ரீக்ரோ ஆகும், என்னென்ன பிளான்ஸ் எடுத்து உள்ள வைக்கணும், குளிர் தாங்காது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ செடி எல்லாம் ஒரு ஓவரால் வியூ பாப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஓரளவுக்கு காஞ்சி போச்சு. தக்காளி செடி எல்லாம் பாருங்க, சுத்தமா காஞ்சிருச்சு. புதினா தான் கொஞ்சம் காயாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸ்ட்ராபெரியும் கூட பாதி இலை காஞ்சிருக்கு, பாதி இலை அப்படியே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து செடியெல்லாம் பார்த்துட்டு வரலாம். இது வந்து தண்டு கீரை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோல இது எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன். தண்டு கீரை எல்லாமே இப்ப வந்து காஞ்சிருச்சு. பெரிய தண்டு கீரை எல்லாம் வந்து காஞ்சிருந்தது, அது அணில் வந்து எல்லாம் புடுங்கி போட்டுருச்சு கீழே. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். சின்ன சின்னதா வளர்ந்ததுமே இப்ப எல்லாமே காஞ்சிருச்சு. நான் ஒரு 2 நாளா தண்ணி ஊத்துல, அதனால கொஞ்சம் ட்ரையா இருக்கு. ஏன்னா இனிமே வந்து இதெல்லாம் வராது. அதனாலதான் இது வந்து பூண்டு பூண்டு வந்து இந்த தாள் அழகா இருக்குங்கிறதுக்காக தான் வச்சேன். இதுலயுமே வந்து பாதி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பாதி காஞ்சிருக்கு. அதனால இது கொஞ்ச நாள் இப்போ வெளியில எல்லாமே வெளியில வச்சிருக்கேன். இது குளிர் தாங்காம விண்டரா இருக்கிறதுனாலதான் இது எல்லாமே காயுது. அதனால இந்த பூண்டு செடியை நான் எடுத்து உள்ள வச்சு பார்க்க போறேன், வருதா என்னான்ட்டு பாக்கலாம். இந்த காஞ்சதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிட்டு இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது வளருதா என்னன்னு பாக்கலாம். நான் அதனால இந்த பூண்டு செடியை எடுத்து உள்ள வைக்க போறேன். இது வந்து மிளகா செடி. மிளகா செடி 2 வச்சிருந்தேன் இல்லையா, அதுல ஒன்னு காஞ்சிருச்சு, ஒண்ணுமே வந்து லீவ்ஸ் எல்லாம் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. அதனால பாருங்க, தொட்ட உடனே கீழே விழுகுது. இது எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு, நல்லா முறுமுறுன்னு இருக்கு. இந்த மிளகா செடியுமே எல்லாமே இனிமே எடுத்துட வேண்டியதுதான் இதுல இருந்து. இது வந்து தக்காளி செடி. இதுலதான் வந்து 4 சின்ன சின்னதா 4 பிஞ்சு வச்சிருந்தது இந்த இடத்துல. ஆனா அது பெருசாகவே இல்ல, சின்னதா இருக்கும் போதே பழுத்து இருந்தது, இப்படி இருந்தது. மேல 4 தக்காளி இருந்ததுனால வெயிட் தாங்காம கீழே உடஞ்சிருச்சு. உடஞ்சதுனால அணிலுக்கு ரொம்ப பக்கமா போச்சு. 4 தக்காளியுமே கீழே பிச்சு போட்டுருச்சு. நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், 2 தக்காளியும் இங்க கீழே இருந்தது, நல்லா பழுத்து இருந்தது, குட்டியா தான் இருந்தது, ஆனா பழுத்து இருந்தது. 2 தக்காளியிலும் பாதி பாதி சாப்பிட்டுட்டு கீழே போட்டு வச்சிருந்தது. அப்புறம் அடுத்த நாள் வந்து காணோம், மேபி கீழே தள்ளி இருக்கும் இல்லைன்னா சாப்பிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தது இதுவும் வந்து மிளகா செடி. மிளகா செடி இது காயல, ஆனா வாடிடுச்சு. இனிமே வந்து இதுவும் வந்து நல்லா ட்ரை ஆயிடும். அடுத்து இது வந்து தக்காளி செடி தான். இதுவும் நல்லா காஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் வந்து நான் இனிமே எடுத்துட போறேன். 2 தக்காளி செடி இருக்கு. இதுல பழமே வரல, ஆனா நல்லா வளர்ந்தது. பழம் வர்றதுக்கு முன்னாடியே நல்லா விண்டர் சீசன் மாறிட்டதுனால செடி காஞ்சிருச்சு. இதுவும் மிளகா செடி. மிளகா செடி நல்லா இதுல எல்லாம் பூ வச்சிருந்தது பாருங்க. இதுல இன்னும் கூட அந்த மிளகா இருந்தது, மிளகா ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துருச்சு. அது விண்டருங்கிறதுனால அது காயும் போது தானா அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கு பத்துறது இல்ல. எப்பவுமே வந்து இந்த விண்டர் சீசன்ல எல்லா செடியுமே காயும். காஞ்சிட்டு ஒரு சில செடி வந்து திருப்பியும் அந்த விண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேர் காயாது, திருப்பியும் வந்துரும். இதுவும் வந்து மிளகா செடி தான். இதுவும் காஞ்சிருச்சு. இது வந்து புதினா செடி. புதினா வந்து காயல. நான் சொன்னேன் இல்லையா, விண்டர்ல வந்து செடி காயும், ஆனா விண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து அதெல்லாம் வளர்ந்துரும் அப்படின்ட்டு. அதுல வந்து புதினாவும் ஒண்ணு. புதினா வந்து இன்னும் காயலானா இது நான் எடுத்து உள்ள வைக்க போறேன். ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியுமே வந்து எல்லாம் காஞ்சிருச்சு. இங்க பாருங்க, எவ்வளோ எவ்வளோ ட்ரை ஆயிடுச்சு. ஒரு சிலது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, ஒரு சில இலை இப்பதான் எல்லோ ஆகுது. அந்த ஃபால் சீசன் வந்தது இல்லையா, அப்பவே எல்லா இலையும் எல்லோ கலர் ஆயிடுச்சு. இப்போ விண்டர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லோ ஆன இலையெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுவும் இன்னும் கொஞ்சம் இலை வேர் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, வேர் காயல. ஆனா ஒரு சில இலைங்கள்லாம் காஞ்சிருக்கு. அதனால இது ஸ்ட்ராபெரி வந்து விண்டர்லயும் வரும்னு நினைக்கிறேன். நான் இப்ப இந்த 3 செடியை மட்டும் விட்டுட்டு மத்தது எல்லாத்தையும் நான் வந்து கிளீன் பண்ணி தூக்கி போட போறேன். இந்த டப்பாவையும் வந்து நான் தூக்கி போட போறேன். மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தான் இங்க செடி எல்லாம் நல்லா வளர்றதுக்கான மந்த். இப்போ விண்டருங்கிறதுனால இந்த டைம்ல வந்து செடி வராது.
அதனால ஸோ எல்லாமே காஞ்சிருச்சு. இது காஞ்சதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, ஆனால் வேற வழி இல்லை. நம்ம இதெல்லாம் இப்போ தூக்கி போட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து நெக்ஸ்ட் மார்ச் வரும்போது புதுசாக செடிங்கள்லாம் நிறைய வச்சுக்கலாம். அதனால இப்போ இந்த செடியெல்லாம் எடுத்து நான் கிளீன் பண்ண போறேன். இங்க பாருங்க, நான் பேர்ட் ஹவுஸ் இங்க வச்சிருக்கேன்ல, இது வந்து நான் ஆல்ரெடி இதுக்குள்ள கட்டியிருந்தேன், உங்களுக்கு தெரியும், நான் உங்ககிட்ட காமிச்சேன். ஆனா இங்க கட்டியிருக்கும் போது இது ஆடிட்டே இருந்ததா, அதனால வந்து பேர்டு ஒன்னு வந்தது ஆனா உட்கார முடியாம அது ஆடிட்டே இருந்ததுனால திருப்பியும் போயிடுச்சு. இங்க கட்டியிருந்ததை எடுத்து நான் இங்க ஹார்ட் க்ளூ கன் வச்சு இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி அரிசி போட்டிருக்கேன். பேர்டு வருதோ இல்லையோ, அணில் வந்து நல்லா சாப்பிடுது. இந்த இடத்துல நான் பேர்டு வந்து உட்காந்து நான் சாப்பிட்டு நான் பாக்கல, அதனாலதான் நான் வீடியோ எடுக்கல. ஆனா அணில் வந்து இங்க டெய்லியும் வருது, டெய்லியும் காலையிலயும் வருது, சாயந்தரமும் வருது. அணில் தான் சாப்பிட்டு இங்க கீழெல்லாம் சிந்தி வச்சிருக்கு, இங்கதான் உட்காந்து சாப்பிடுவோம். நான் உள்ள இருந்து வீடியோ கூட எடுத்திருக்கேன், நான் அதையும் இதோட அட்டாச் பண்றேன். நிறைய அரிசி போட்டிருந்தேன், இப்ப கொஞ்சம் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, சாப்பிட்டுருக்கு. இப்ப இது காலி ஆயிடுச்சுன்னா நான் இதுல வந்து அரிசி திருப்பி திருப்பி போட்டுட்டே இருப்பேன். அதனால இது வந்து அணிலுக்கு நல்ல ஃபுட்டா இருக்கு. இப்போ அணில் கப் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கு. நான் வந்து ஒரு பெரிய கப் கேக் போட்டேன், இந்த கப் கேக் வந்து முழுசாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு, நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த கப் கேக்கை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 5 நாள் டைம் எடுத்தது, குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக, காலையில் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம்னு வந்து 5 நாளாக சாப்பிட்டது. அணிலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு. இந்த அணில் கேக் சாப்பிட்றதை நான் ஒவ்வொரு நாளுமே வீடியோவாக எடுத்து வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு வீடியோ வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி இப்போ 1 நிமிஷம் மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். அது ஒவ்வொரு நாள் சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அணில் வந்து எல்லா வகையான நட்ஸும் சாப்பிடுங்கிறது தெரியும், ஆனால் கப் கேக்கு அரிசி இதெல்லாம் சாப்பிடுங்கிறது வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போ ரெகுலராக அதுக்கு பீனட்டு இல்லை பாதாம் இல்லை அரிசி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்பேன், ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டும் இருக்கு. இப்போ சம்டைம்ஸ் இங்கே வந்து 2 அணில் கூட விளாடும். இப்போ வந்து நான் ஃபுல்லா கிளீன் பண்ண போறேன். நான் இப்போ வந்து இந்த ஸ்ட்ராபெரி செடியில வந்து இலை எல்லாம் காஞ்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ண போறேன். ஏன்னா இந்த இலையெல்லாம், காஞ்ச இலையெல்லாம் கட் பண்ணோம்னா இந்த பச்சையா இருக்கிற இலைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். உள்ளுக்குள்ள நிறைய காஞ்ச இலை கிடக்கு. இது வந்து ஸ்ட்ராபெரி இலை கிடையாது, அந்த மரத்துல இருந்து பறந்து வந்து இதுக்குள்ள விழுந்திருக்கு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு நான் காஞ்ச இலையெல்லாம் கட் பண்ணிட்டேன், இந்த கொடி எல்லாமே காஞ்சிருக்கு. அது வளர்ற வரைக்கும் வளரட்டும். இப்போ வந்து நான் இந்த பூண்டு செடி காஞ்சதையும் கட் பண்ண போறேன். நுனியில தான் காஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. இப்போ கத்திரிக்காய் செடி எல்லாம் நம்ம வச்சிருந்தோம்னா அது விண்டர்ல கொஞ்சம் காயற மாதிரி இருக்கும், இலையெல்லாமே காஞ்சு போகும், ஆனா வேர் வந்து காயாது. அதனால கத்திரிக்காய் செடி எல்லாம் நம்ம வந்து மண்ணெல்லாம் எடுத்து வெளியில போட தேவையில்லை, அது அப்படியே வச்சிருந்தோம்னா திருப்பியும் மார்ச்க்கு மேல கத்திரிக்காய் செடி எல்லாம் துளுக்க ஆரம்பிக்கும். அதனால அவசரப்பட்டு நம்ம விண்டர்ல காஞ்சிருச்சுன்ட்டு நம்ம கத்திரிக்காய் செடியெல்லாம் வந்து வெளியில எடுக்க வேண்டாம். இப்ப பாருங்க, காஞ்சதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இது ஓரளவுக்கு காயாத இலை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி செடியும் இந்த புதினா செடியும் காயில, அதனால இதுக்கும் தண்ணி ஊத்தி நான் உள்ள வைக்க போறேன். இந்த பூண்டு செடியும் நான் தண்ணி ஊத்தி உள்ள வைக்க போறேன். இது மூணுத்தையும் உள்ள வச்சுட்டு மத்ததெல்லாம் வந்து நான் எடுத்துட போறேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு இலையெல்லாம், அதனால இதெல்லாம் எடுத்துட்டு நான் மண்ணெல்லாம் வந்து ஒரு பையில கொட்டி வைக்க போறேன். இந்த மண்ணெல்லாம் வந்து நம்ம ஒரு பையில போட்டு வச்சுப்போம், நெக்ஸ்ட் செடி வைக்கணும்னா தேவைப்படும் அந்த மண்ணெல்லாம். மேல மட்டும்தான் காஞ்சிருக்கு, இதுல எல்லாம் நல்ல ஈரமா தான் இருக்கு.
இந்த டப்பா எல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா நமக்கு வந்து டப்பா சேர்ந்துட்டே தான் இருக்கும். அதனால இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம வேற செடி எப்போவது வைக்கணும் அப்படின்னா வேற டப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க வேற எல்லாம் நல்லா சைட்ல வந்துருக்கேன். எல்லாமே வேறு தான். இதே மாதிரி நான் எல்லா டப்பால இருந்தும் நான் அந்த மண்ணை எல்லாம் எடுத்து கிளீன் பண்ண போறேன். இந்த மிளகாய் செடியில எல்லாம் வந்து நல்ல வேர் வந்திருக்கு பாருங்க. நல்ல வேர் இருக்கு இதுல. ஆனா குளிர் தாங்காம எல்லாமே காஞ்சிருச்சு. இது வந்து நல்ல மண்ணு, அதனால நம்ம இத மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால மண்ணை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அணில் சாப்பிடறதுக்காக நாங்க வந்து வேர்க்கடலை போட்டோம் வெளியில. அத வந்து செடிக்குள்ள வச்சிருக்கு பாருங்க. செடியில வேர்க்கடலை இருக்கு. இப்ப வந்து நல்ல குளிருது. இப்போ நான் வெளியில பேட்டியோல தான் உட்காந்துருக்கேன். நல்ல குளிருது. ஈரமண்ணில கைய வைக்கவும் நல்ல கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுற அளவுக்கு சிறுசிலுன்னு இருக்கு. நான் இப்போ சுத்தமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். கிளீன் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் வந்து இனிமே தூக்கி போட்டுடலாம். இது வந்து அரிசி பையு. இதுல மேல ஜிப் இருக்கு. நான் மண் எல்லாமே இதுல இருந்து எடுத்துட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 1 or 2 days அதை காய வச்சுட்டு திருப்பியும் எடுத்து நான் எல்லாம் பையில போட்டு ஜிப் போட்டு மூடி வச்சிருவேன். இந்த 3 செடியும் மட்டும் உள்ள எடுத்துட்டு போய் வைப்போம். நான் கொஞ்சமா இதுக்கு தண்ணி ஊத்திட்டு எடுத்துட்டு போய் உள்ள வைக்க போறேன். நான் இந்த இடத்துல வைக்க போறேன். இந்த இடத்துல கீழே வந்து ஒரு கார்ட்போர்டு தான் வச்சிருக்கேன். நான் இப்போ இந்த ஸ்ட்ராபெரி செடியும் இந்த பூண்டு செடியும் இந்த புதினா செடியும் மட்டும் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் கொஞ்சம் ட்ரை ஆகாம இருக்கு. இனிமே வந்து தண்ணி ஊத்தும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாக்கணும். ஏன்னா வெளியில இருந்ததுன்னா தண்ணி ஊத்தினா கூட வெளியில ஓடிடும். இப்போ இதுல தண்ணி அதிகமா ஊத்திட்டோம்னா கார்ட்போர்டு எல்லாம் நனைஞ்சு ஒரு மாதிரி நச நசன் ஆயிடும். அதனால தண்ணி மட்டும் அளவா ஒவ்வொரு டம்ளர்னு கம்மியா ஊத்தினா கரெக்டா இருக்கும். உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து டீ டேபிள் மேல ஒரு குரோட்டான் பிளான்ட் வச்சிருக்கோம். அது வந்து ஒன்னும் ஆகாது. விண்டர்னாலும் அந்த செடி வந்து ஒன்னும் ஆகாது. நம்ம அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வந்தா மட்டும் போதும். விண்டர்னாலும் சேஃபா பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.